ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்கறது மாங்காய் ஊறுகாய். சின்ன வயசுலேருந்தே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம யாரும் ஊறுகாய் இல்லாமல் வந்தோன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அப்போ பாட்டி எல்லாம் ட்ரெடிஷ்னலாக நமக்கு ஊறுகாய் செஞ்சு தருவாங்க. ஒரு 20 நாள் 30 நாள் இல்லை 2 மாதம் கூட ஊற வச்ச ஊறுகாய் கூட தந்திருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எல்லோரும் அவசரமாக போயிட்டுருக்குறோம். அதனால் இது ஒரு குவிக்கான மாங்காய் ஊறுகாய் ரெசிபி. இது ஈஸியாக செய்யலாம். நீங்கள் வீட்டில் தயிர் சாதம், சாம்பார் சாதம் இல்லை கறி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு 2 மாங்காய் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து கடையில் வாங்கினது யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு வெத்து மிளகாய் உங்களோட கார அளவுக்கு போட்டுக்கோங்க. யூஸ்வலாக வந்து மாங்காய் புளிப்பாக இருக்கிறதுனால காரம் நிறையா போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா கடுகு போடுங்க. அது லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள், நல்ல வாசனை வரும் இதில். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மாங்காவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மாங்காய் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். ப்ளஸ் தோலுமே கிடையாது இதில். நல்லா உங்களுக்கு உப்பு சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5-6 டீஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க 2 மாங்காய்க்கு. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். உங்களுக்கு நல்லா அது வதங்கிறது தெரியும். ஓரளவுக்கு அந்த மாங்காவோட கலர் வந்து மாறும். அதை நீங்கள் நோட் பண்ணாலே உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெற்று மிளகாயத்தூளை சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் காரம் நிறையா சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் நிறைய மிளகாவும் சேர்த்துக்கோம். நீங்களும் நல்ல காரமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய பர்சனல் ஃபேவரெட் இந்த ஊறுகாய் நண்டு சாந்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ யோசித்தாலும் எனக்கு அதை சாப்பிடணும் போல் இருக்குது. இதை நீங்கள் கன்சிஸ்டன்ட்லி குக் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்காது, ஏன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டான வெந்தயத்தூள் சேர்க்குறோம். ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டால் தான் அது ஊறுகாய் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நல்லா செஞ்சதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஊறுகாயை இறக்கிறதுக்கு முன்னாடி அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு அது சீக்கிரமாக கெடாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நீங்கள் அடிக்கடி கூட செஞ்சுக்கலாம். ஒரேடியாக நிறையா செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்ற நீட் கிடையாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுவையான ஊறுகாய் ரெடி. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. இதை வந்து நீங்கள் ஒரு போர்செலன் இல்லை ஒரு கிளாஸ் ஜாரில் நல்ல டைட் லிட்டோடு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவோடு உங்களை பார்க்கலாம். அண்டில் தென், டேக் கேர்.